ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி டெக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா உங்கள் மொபைல் உங்கள் மொபைல் கால் வரும்போது நீங்கள் பேட்டர்ன் லாக் போட்டால் தான் அந்த கால் அட்டென்ட் பண்ண முடியும் அது வரைக்கும் கால் யார் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது அந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் குழந்தைங்ககிட்ட மொபைல் கொடுத்துருவீங்க அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையா மொபைல் கொடுத்துருவீங்க அவங்க உங்களுக்கு வர காலாக அட்டென்ட் பண்ணி பேசுவாங்க அது மாதிரி நடக்காமல் இருக்க நீங்கள் வந்துட்டு பேட்டர்ன் லாக் போட்டுக்கலாம் அதாவது இப்போது ஒரு கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மொபைல் லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணால் தான் அந்த காலை வந்து அட்டன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ண முடியும் இதுபோல் நீங்கள் வந்து செட்டிங்ஸை மாற்றிக்கலாம் அது எப்படி மாற்றுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னோடய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் அதில் போயிட்டு ஐசி லாக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அப்படின்னு டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப் வரும் இன்கமிங் கால் லாக்குன்னு அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் நைன் ரேட்டிங் இருக்குது வெறும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்பி தான் இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு டவுன்லோட் ஆனதும் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் அளவு கேட்கும் அளவு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அது கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஓப்பன் ஆகும் அந்த ஆப்பு ஓப்பன் ஆனதும் மேலே வந்து ரெட்மார்க்கில் வந்து ரெண்டு இது இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ணிங்கன்னா பெர்மிஷன் கேட்கும் ஓகே கொடுத்துருங்க அந்த ஆப்பை உள்ளே போய் அளவு கொடுத்துருங்க அப்போ தான் அது ஓகே ஆகும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது ஓகே ஆகிடுச்சு அதேமாதிரி ரெண்டாவது இதுவும் கொடுங்க அளவு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது இது ஓகே ஆகிடும் இப்போ வந்துட்டு செட் லாக் டைப் அதாவது நீங்கள் பேட்டனும் செட் பண்ணிக்கலாம் அதாவது இன்கமிங் கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் அதுக்கு வந்து நீங்கள் பேட்டனும் செட் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது பின்னும் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பேட்டர்னே செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து என்ன பேட்டர்ன் கொடுக்கணும் இதிலே நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் மொபைல் அன்லாக் பண்ண ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பீங்க அதை தவிர வேறு இன்னொரு பேட்டர்னும் கொடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து வேறு பேட்டர்ன் கொடுக்குறேன் இப்போ நம்ம பேட்டர்ன் வந்து செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்னேபிள் லாக் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இந்த என்னேபிள் லாக்கை வந்து கன்ஃபார்மாக கிளிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போனோன்னா இதில் வந்து பேட்ரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து அளவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஆப்டிமைஸ் ஆகும் அதே மாதிரி ஸ்டெ பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம் அதாவது கா அந்த ஸ்க்ரீன் லாக் வரும்போது எங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னு செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எதனா நான் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கால் வருது அதை வந்து வேறு யாருனா அட்டன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மூணு தடவை தப்பாக அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேட்டன் லாக்க மூணு தடவை தப்பாக எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் கட் ஆகிடும் அந்த செட்டிங்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வேறு யாருன்னா உங்கள் காலை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு தடவை அந்த பேட்டன் லாக்க தப்பாக எடுத்துவிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் கட் ஆகிடும் மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி ஷெடியூல்னு வச்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு இந்த டைம் டு இந்த டைம் மட்டும் பேட்டர்ன் லாக் வரணும் கால் வரும்போது மித்த டைமில் வர வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஷெடியூல் டைம் ஆன் பண்ணி ஷெடியூல் டைம் செட் பண்ணிக்கலாம் இதுபோல் நீங்கள் வந்துட்டு டைம் ஷெடியூல் பண்ணிக்கலாம் அதாவது எனக்கு பகலில் மட்டும்தான் அப்படி வேணும் நைட்டு அப்படி பேட்டர்ன் லாக் வர வேண்டாம்னா நீங்கள் வந்து டே டைமில் மட்டும் அந்த டைம் கொடுத்து நீங்கள் வந்து அந்த லா ஸ்க்ரீன் கால் வரும்போது ஸ்கிரீன் லாக்கை வந்து டைம் படி வச்சுக்கலாம் ஷெடியூல் படி இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு யாருன்னா கால் பண்ணாங்கன்னா இப்போ வந்துட்டு இதே மாதிரி பேட்டன் லாக்கோட தான் வரும் நீங்கள் இப்படி பேட்டன் லாக் போட்டு அன்லாக் பண்ணால் தான் அந்த கால் யா அந்த காலை வந்து அட்டன் பண்ண முடியும் யார் கால் பண்ணுறாங்கன்னு தெரியும் இது போல் நீங்கள் வந்துட்டு குழந்தைகிட்ட கொடுக்கும்போதோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்கும்போதோ இது மாதிரி நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி லாக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் காலை யாருமே அட்டன் பண்ண முடியாது நீங்கள் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்